உன்னை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு. திருப்பி எக்ஸ்ட்ரா வாழ முடியும். வாடா. தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக ரீ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ட்ரெண்டு ஒன்று தற்போது உருவாகியிருக்கு. அந்த இடத்துல எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரே ஆட்கள் யார் அப்படின்னா ஏகே உடைய ரசிகர்கள் தான். மே 1ஆம் தேதி அவர்களுக்காக அஜித்குமார் நடித்த மங்காத்தா திரைப்படத்தை வெளியிடுறதா தற்போது நியூஸ் வெளிவந்திருக்கேங்க. ஸோ அவருடைய பிறந்தநாள் அதுமா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை இப்போது செய்திருக்காங்க. இந்த படத்தில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து அனைத்து தரப்பு ரசிகர்களையும் அதிகமாக கவர்ந்ததுன்னு சொல்லலாம். அதிலும் அஜித்குமாருக்காக யுவன் சங்கர் ராஜா போட்ட மாஸ் பிஜிஎம் இருக்குல்ல, அது இப்போ வரைக்குமே பயங்கர பிரபலமாக இருக்கும். அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் மொத வந்த ஹீரோ அப்படின்னா அது அஜித்குமார் தான். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆக்கினதும் அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பார்த்து பல பேர் வந்து தலைக்கு டையடிக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. இப்படி அனைவரையும் கவர்ந்த மங்காத்தா படத்தில் அஜித் அவர்களுடைய பிறந்த நாளான மே 1ஆம் தேதி தியேட்டரில் ரீ ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் சர்ப்ரைஸாக இருக்க போது அதே நேரத்தில் பலருக்கும் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா மங்காத்தா படம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நிச்சயம் அடிக்கும். ஏன்னா விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படம் இப்போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் ஆன அன்னைக்கே 10 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. ஸோ மங்காத்தா படம் இந்த கில்லி படத்துடைய வசூலை எல்லாத்தையும் நிச்சயமாக முறியடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் ரசிகர்கள்லாம் நம்பியிருக்காங்க. அண்ட் விஜயை வைத்து கோட் படத்தை தற்போது வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. இந்த நிலையில் அஜித்குமாரை வச்சு அவர் ஒரு படம் பண்ணது இப்போ ரீரிலீஸும் ஆக இருக்குது. இப்போ விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் இணைத்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் வெங்கட் பிரபு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியல் போகிறதால அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தா அந்த படத்தை வெங்கட் பிரபுவே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா?